அதுதான் ஏற்புடையது. அந்த அடிப்படையில் தமிழக நிலத்தை தமிழகமே ஆள வேண்டும் என்கிற அந்த முக்கத்தை கொண்டிருக்கிறோம். இந்தியாவை யார் ஆள்வது? இந்தியாவை யார் என்று எண்ணற்ற விமர்சனங்கள், எல்லா கற்களையும் வைத்து நாம் தமிழர் என்கிற தேசிய இன அரசியல் கோட்டையை கட்டி எழுப்பியிருக்கிற பிள்ளைகள் நாம் தமிழர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்வைத்த கோட்பாடு என்பது என்ன? மக்களே, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கானது மட்டும் அல்ல. அவர் இடஒதுக்கீடு கேட்டதே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அல்ல. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வெள்ளைக்காரன் காலத்திலேயே கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர் போராடி பெற்றுத்தந்த இடஒதுக்கீடு என்பது, புரட்சியாளர் அம்பேத்கர் வாங்கி தந்த இடஒதுக்கீடு என்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு. ஆனால் அறியப்படுவது அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான குறியீடாகத்தான். அது வரலாற்றில் எவ்வளவு பெரிய துயரம், எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை அறிவார்ந்த தமிழ் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்த தத்துவ கோட்பாடு என்பது, முழக்கம் என்பது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கிலும் எங்கெங்கே மனித நிறத்தால், மொழியால், இனத்தால், சாதியால், மதத்தால் ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிறானோ அவனான அவனுடைய விடுதலைக்கான புரட்சிகர பாதைதான், விடுதலைக்கான குறியீடுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கட்டமைத்த தத்துவ கோட்பாடு என்பதை என் தம்பிதங்கள் மறந்துவிடக்கூடாது. பிரபாகரனின் பிள்ளைகள், எங்கள் தலைவன் பிரபாகரன் என்பவன் தமிழீழ தேசிய விடுதலையை அடைய போராடி என்பது உலகெங்கிலும் அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய உலகெங்கிலும் அடிமைப்பட்டு கிடக்கிற தேசிய மக்களின் விடுதலைக்கான போராட்ட குறியீடாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். தமிழ் மக்களுக்கான விடுதலை, அதற்கான போராட்டம் என்று பார்க்கக்கூடாது. எங்கெங்கெல்லாம் மானுட சமூகம் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறதோ அந்த மக்களின் விடுதலை போராட்டத்திற்கான முன்னத்தியில் ஒரு வழித்தடம், ஒரு குறியீடு என்றுதான் பார்க்க வேண்டும். அதை போல அவன் பிள்ளைகள் இந்த நிலத்தில் நாங்கள் முன்னெடுக்கிற தமிழ் நாம் தமிழர் கட்சி அரசியல், தமிழ் தேச அரசியல் என்பது எல்லா மொழிகளில் தேசியங்களின் உரிமைக்காக, அதன் பாதுகாப்புக்காக, அதன் கலை கலாச்சார பண்பாட்டு வாழ்வியல் பாதுகாப்புக்காக முன்வைக்கப்படுகிற அரசியல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தமிழர் நிலத்தை தமிழரே ஆள வேண்டும் என் முன்வைக்கிற முழக்கம் மற்ற மாநிலங்களில் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாவை கன்னட, தெலுங்கை ஆந்திராவை தெலுங்கன், கேரளாவை மலையாளி என்ற அவரவர் நிலத்தை அவரவரே ஆளுகிறார். அதுதான் ஏற்புடையது. அந்த அடிப்படையில் தமிழர் நிலத்தை தமிழகமே ஆள வேண்டும் என்கிற அந்த முக்கத்தை கொண்டிருக்கிறோம். இந்தியாவை யார் ஆள்வது? இந்தியாவை யார் ஆள்வது? இந்திய பெருநிலத்தில் விடுதலை பெற்ற இந்தியாவில்
பல்வேறு தேசிய இனங்கள் சிறைவிட்டு கிடக்கிறது என்பது உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாநிலங்களின் எல்லா உரிமையையும் எடுத்துக்கொண்டு போய் தன்னகத்தை வைத்துக் கொண்டு அதிகாரத்தை நிர்வாகத்தை தனக்கு மட்டுமே ஆனதை வைத்துக் கொண்டு இருக்கிற இந்த இந்திய ஒன்றிய அரசில் இருந்து மாநில தன்னாட்சி உரிமையை மீட்பது என்பது தமிழினத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்திய பெருநிலத்திற்கு கட்டுண்டு வாழ்கிற ஒவ்வொரு தேசிய இனங்களின் உரிமை மீட்சிக்கான போராட்டமாக போராக புரட்சிகர அரசியலாகத்தான் நீங்கள் இதை பார்க்க வேண்டும். தமிழ் தேசிய இன மக்கள் தமிழர்களுக்கு மட்டுமான அரசியல் என்று பார்க்கக்கூடாது. ஏனென்றால் தமிழர்கள் நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, நாங்கள் உயிர்மை நேயர்கள். உயிர்மை நேயர்கள் வெறும் மனிதர்களை மட்டும் நேசித்த இனக்கூட்டம் அல்ல, அதையும் தாண்டி காக்கை குருவி எங்கள் சாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை என்று பாடிய பெரும்பாவனன் பாட்டனின் வழிவந்த பாரதியின் வழிவந்தவர்கள் பாடிய பயரை கண்டபோதெல்லாம் பாடினேன் என்று பயிர் வாடியதற்கு உயிர் வாடி நின்ற வள்ளலால் பெருமகனானின் வாரிசுகள் நாங்கள். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்ற மறைமொழியை ஏற்று வந்த வள்ளுவ பெருமகனாரின் வாரிசுகள் நாங்கள். எனவே என் அன்பு மக்கள், நாங்கள் வெறும் மனிதர்களுக்கு மட்டுமான அரசியலை செய்வதல்ல, அதையும் தாண்டி எல்லா உயிர்களுக்குமான அரசியலை முன்வைக்கிற மக்கள், இனத்தின் மக்கள். எங்களுக்கு மரங்கள் செடி கொடிகள் புல் பூண்டு பூச்சிகள் வண்டுகள் எல்லாவற்றுக்குமான அரசியல், அதை முன்வைப்பதனால்தான் நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல உயிர்மை நேயர்கள் என்று நாங்கள் எங்களை அடையாளம் படுத்துகிறோம். எங்கள் முன்னவர்கள் அப்படி வாழ்ந்தவர்கள், அப்படி வாழ்ந்தவர்கள். எல்லோரும் கல்லுமாவிலே கோலம் போட்டுக் கொண்டிருந்த காலத்தில் ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று அரிசி மாவிலே கோலம் போட்ட இனத்தின் மக்கள் தமிழ் பெருங்குடி மக்கள். அந்த வழியில் வந்த நாங்கள் எண்ணற்ற எங்கள் முன்னத்தியர்கள் பூலே அண்ணல் அம்பேத்கர் புத்தர் என்ற எண்ணற்றவே புரட்சியாளர்கள் இந்த மண்ணிலே தோன்றி மாபெரும் சமூக மறுமலர்ச்சியை மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த மண்ணிலே வள்ளலார் எங்கள் ஐயா வைகுந்தர் போன்ற புரட்சியாளர்கள் இந்த சாதிய மத ஒடுக்குமுறை அடக்குமுறையிலிருந்து எதிர்ப்புரட்சி செய்து ஒரு மாற்று வழியை இந்த மண்ணிலே மக்களுக்கு காட்டிய மகத்தான பெருமக்கள். அவர்கள் வழிவழி வந்த நாங்கள் எல்லாவற்றையும் கடந்து எல்லா உயிர்களையும் நேசிக்கிற ஆக பெரும் உயிர்மை நேய அரசியலை முன்வைக்கிறோம். என்னரும் மக்களே, உலகத்தில் எத்தனையோ வள்ளல்கள் இருந்தது உண்டு, ஆனால் எம்மின மக்களில்தான் வள்ளல்களே மன்னர்களாக இருந்த உண்டு. பாரி ஓரி காரி பேகன் ஆயநெல்லி அதிகமான் என்று பல்வேறு வள்ளல்கள் என் மண்ணை ஆண்டிருக்கிறார்கள். முல்லை கொடிக்கே தேரை நிறுத்திவிட்டு சென்றான் பாரி என்றால் கொடிக்கு தேரை கொடுத்து சென்றவன் தான் ஆண்ட குடிகளுக்கு எவ்வளவு கொடுத்திருப்பான் என்பதை அறிவார்ந்த என் மக்கள் சிந்தித்து பார்க்க முடியும். பாரியும் பேகனும் ஆக சிறந்த வள்ளல்களாக போற்றப்படுவதற்கு காரணம் அவர்களின் உயிர்மை நேயம்தான். கேட்கும் திறனற்ற உயிர்களான மயிலுக்கும் முல்லை செடிக்கும் முல்லை கொடிக்கும் தேரையும் போர்வையும் கொடுத்த பெருமக்கள். அந்த வழியில் வந்த நாங்கள் உயிர்மை நேயர்கள். அதனால் உலகம் தழுவி ஆறத்தழுவி நேசித்து நிற்கிற இனத்தின் மக்கள். எல்லோரும் சீனர்கள் வந்தார்கள், எங்கள் மொழி தெரியாதவர்கள் நாக ஊமை என்றான். அரேபியன் வந்தான், என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான். ஆங்கிலேயன் வந்தான், என் மொழி ஆங்கிலம் தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான். எங்கள் பாட்டன் கனியின் பூங்குன்றன் நான் பிறந்த முகவை மண்ணிலிருந்து எழுந்தான் இருகரமும் பின்னை நோக்கி உயர்த்தி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். உலகம் முழுவதும் எனது வாழும் மானுடர்கள் எல்லோரும் என் உறவர்கள் என்றான். எல்லோரும் கம்பன் கபிலன் வள்ளுவன் எல்லோரும் பாடிய எல்லா பாடல்களும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து பாடிய இனத்தின் பிள்ளைகள். அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலக என்றுதான் தமிழனுடைய மறை தமிழனுடைய வேதம் தொடங்குகிறது. அப்படி உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் மக்கள் எங்களை நேசிக்க யாருமற்ற நிலையில் நிற்கதியாக நிற்கும் போதுதான் நாங்கள் உணர்ந்து தெளிந்தோம், இனி எங்களுக்கு நாங்களே பாதுகாப்பு, நாங்களே பேரரண் என்று முடிவெடுத்து மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லை என்கிறான் சீன புரட்சியாளன் மாசேத்துங். அதனால் என் மக்களுக்கென்று ஒரு படை வேண்டும் என்றுதான் இந்த நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படையை கட்டி எழுப்புகிறோம். நாங்கள் சாதி மத உணர்ச்சியிலிருந்து வெளியேறி தமிழ் தேசிய இன உணர்ச்சிக்குள் மூழ்கி நாங்கள் தமிழர்கள் என்று மேலெழுந்து வருகிறோம். இந்த அரசியல் இந்த நிலத்தில் புதிது, இதுவரை இல்லாத ஒரு பெரும் மாற்று வரலாற்று புரட்சி. எனவே என் அன்பு மக்கள்,
உண்மையும் நேர்மையுமாக ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைகளற்ற மதுமத போதையற்ற அடக்குமுறை ஒடுக்குமுறையற்ற பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமையற்ற எல்லோருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை அவேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் மணல் வளம் கடல் வளம் அனைத்தையும் காக்க எல்லாவற்றுக்கும் ஒரு அரசியல் உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற தமிழ் தேச அரசியல் புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் இது மற்றொரு அரசியல் கட்சி அல்ல இது மாற்று அரசியல் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியலை முன்னெடுத்து வருகிறோம் இந்த தேர்தல் ஒரு முழுக்க முழுக்க மாறுதலுக்கான தேர்தல்களாக என் அன்பு மக்கள் பார்க்க வேண்டும் திமுகவுக்கு வாக்கு செலுத்தி விட்டீர்கள் அதிமுகவுக்கு பல முறை செலுத்தி விட்டீர்கள் பாரதிய ஜனதா ஆண்டு விட்டது காங்கிரஸ் ஆண்டு விட்டது எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்தாகிவிட்டது பல முறை ஆனால் வாய்ப்பே தராமல் உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்கள் நிற்கதை பாருங்கள் இதுவரை எந்த பகுதி பதவியும் எங்களுக்கு தந்ததில்லை எந்த பொறுப்பும் தந்ததில்லை எவ்வளவுதான் திறமை தகுதி இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றால் பயனற்று போகும் ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் எங்கள் தகுதியும் திறமையும் எவ்வளவு என்பதை அப்போது நீங்கள் அளவிட்டு பாருங்கள் ஆக சிறந்த மருத்துவன் என் அன்பு தம்பி ரவிச்சந்திரன் அவர்களை நான் வந்து இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன் அவரை இந்திய பாராளுமன்றத்திற்குள் வெற்றி பெற செய்து அனுப்புங்கள் ஒடுக்கப்பட்டு அடித்தளத்திலே ஆழ்த்தி வைக்கப்பட்டிருக்கிற உழைக்கும் மக்களே உங்களின் உரிமைக்காக முழங்க அன்றாடம் கூலி வேலைக்கு செய்யும் தினம் தினம் உழைக்கும் உழைக்கும் மக்களே அடிமை வாழ்வின் உரிமை சாவை மேலானது என்று முழங்கிய நமது முன்னவர்களின் முழக்கத்தை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்காக அவர்களின் உணர்வை மதித்து முழங்குவதற்கு என் அன்பு தம்பி மருத்துவர் ரவீந்திர ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கள் எங்களுடைய சின்னம் மைக்கு சின்னம் அந்த சின்னத்திலே வருகிற ஏப்ரல் 19 அதிலே வாக்கு செலுத்தி என் தம்பியை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் உங்களின் உரிமைக்காக அவன் ஓங்கி முழங்குவான் என்கிற உறுதியை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மீது உறுதியிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போதும் புரட்சி வெல்லும் எங்களின் வெற்றியும் அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாகவும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்